100 இது வந்து ஒரு 135 கன்வெர்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 135க்கான போர் இருக்குது, அண்ட் 135க்கு அந்த கிளச்சபிள் 135 அண்ட் கார்பரேட்டருமே 135. ஸோ 100 இயர் பாக்ஸில் 135 மற்ற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ இந்த வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுறதில்ல, கிக்கருமே ஒர்க் ஆகுறதில்ல, அண்ட் கிளச் ப்ராப்ளமே வந்துச்சு வண்டியில். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம், அண்ட் மற்ற போர்ட்டிங் அதெல்லாம் என்னென்னு நம்ம வீடியோவில் இதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன நம்மளோட ஆர்எக்ஸ் தான் இருக்குது. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 135 கன்வெர்டர் தான். ஸோ இதில் அலாய்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே சொல்லி தான் இந்த வண்டி நான் இப்போதைக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் எப்போதுமே ஒரு பவர் பண்ண வண்டியை நம்ம வீடியோ எடுக்கிறத விட, ஸோ இந்த டைம் நம்ம வண்டியவே பவர் பண்ணுறதே ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலாமே சொல்லி தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 இன்ச்சோ ஒரு ஓவர் பண்ணோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹேண்டில் பஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பட்டி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக, ஏன்னா பபுள்ஸ் வந்துருச்சு, ஏர் பபுள்ஸ் ஏறினால திரும்பவும் இது நம்ம வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கடையில் இப்போது நம்ம கிக்கரு அதுக்கப்புறம் கிளச் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் இப்போது வந்து இதில் வந்துட்டு ஆக்சுவலாக மஃப்ளருமே வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல நான் ரைடிங்கில் சொல்கிறேன் கைஸ் இதை பற்றி. ஸோ நம்ம வண்டி இப்போ தான் இப்போ நம்ம இந்த வண்டியில் ட்ராக்கெட் எல்லாமே மாற்றிருக்கேன் நான். அண்டு மாற்றினதில் எனக்கு இந்த கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஃபுல் பவருமே இனிஷியல்லே வந்துடுது கைஸ் இந்த ஸ்ப்ராக்கெட்டில். அதனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் சின்ன வேறு ஏதாவது ஒரு ஸ்ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டாப் எண்டே இல்லாமல் போகுது வண்டி, சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சிருது அந்த மாதிரி ஆகிடுது இந்த வண்டியில் ஆக்சுவலாக இப்போ. ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம். அண்ட் ஹை ஸ்பீட் கன்வெர்ட் பண்ணுறதா வேணாமான்னு கொஞ்சம் இதாக தான் நாங்கள் இருக்கோம். அண்ட் சேம்பருக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேம்பர் வந்து கூடிய சீக்கிரம் போட்டுடலாம். அண்ட் வண்டியில் வந்து சிலிண்டர் கிட் வந்து போர்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போர்ட்லாம் கொண்டு போக வேணாம், அப்படியே ஒரு மீடியமான பவருக்கான நம்ம ஒரு போர்ட் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னால் ஆர்எக்ஸ் பொறுத்தவரை நம்ம போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. வண்டியோட எக்ஸாஸ்ட் போர்ட் இந்த இடத்துல பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம போர்ட்டில் போகிறோமான்னு நம்மளுக்கே தெரியறதில்ல. அண்ட் இதில் வந்து ஒரு குயிக்காக பிடிச்சி பாருங்க, பிடிச்சி பாருங்க. ஸோ இங்கே ஒரு வீடியோ பார்த்துடலாம் நம்ம. ரொம்ப வண்டி சீக்கிரம் தூக்குது, ஆனால் கொஞ்சம் கூட முன்னாடி போகிறது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது வண்டி தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைவேட் மாற்றிடுவோம். அண்டு போர்ட் பண்ணதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் போர்ட் பண்ணாலே. அண்ட் போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கார்பரேட்டர் நம்ம செட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம கார்பரேட்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பிரேக் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னு சொன்னால் ஃப்ளூடு கம்மியாக இருக்குது பிரேக். இது வந்து டிஸ்க்குமே நம்ம பண்ணிடுறோம். எந்த வண்டி இது டிஸ்க்னா இது வந்து ஒரு யூனிகார்னோட டிஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிடுவோம் வண்டியை. முன்னாடி காத்து இருக்காங்க தம்மையெல்லாம் போடுவாங்க போடா தையத்துக்கு போயிட்டா நானே வெறுப்பில் இருக்கேன். டிராஃபிக்லலாம் ஆர்எக்ஸ் செம்மையாக ஓட்டலாங்க இது ஆர்எக்ஸ் பொறுத்தவரைக்கும். ஏன்னு சொன்னால் சீக்கிரமாக கட் ஆகும் ஆர்எக்ஸ். எப்படி சொல்லுது அசால்ட்டாக டர்ன் பண்ணிடலாம் ஆர்எக்ஸ் பொறுத்தவரைக்கும். மற்ற வண்டி மாதிரி எல்லாம் கிடையாது, ஆர்சிஓ இல்லை டியூப் மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம சட்டுன்னு டர்ன் ஆகும் வண்டி. அண்ட் வெயிட் கம்மின்றனால தான் மெயின் பவரே ஏன் ஆர்எக்ஸில் இருக்குன்னா வெயிட் கம்மி தான். வெயிட் கம்மி அண்ட் டயர் சைஸ் வந்து சின்னது. இதை வந்து நம்ம டியூக்கெல்லாம் ஆர்எக்ஸ் போட்டுருவோன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது நம்ம டியூக் சைஸ் அளவுக்கு அவங்க டயர் போட்டு ஓட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக வண்டி வந்து பவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆகிக்கிறோம். இப்போ எஸ்டிவி ரிம் வந்து பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். எஸ்டி ரிம்மெல்லாம் ஃப்ரண்ட்டுமே யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிக்கப் ட்ராப் ஆயிரும், அப்படியே சுத்தமாக ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும் வண்டியை. அண்ட் ஸ்டாக் ஆர்எக்ஸ் வச்சாலும் நம்ம டியூக்கோ இல்லை ஒரு என்எஸ்ஓ இல்லை ஒரு V3 கூடலாம் ட்ராக் பண்ணுறது வாய்ப்புன்றதே கிடையாது. அது வந்து ஆர்எக்ஸ் லவ்வர்ஸ், நானும் ஒரு ஆர்எக்ஸ் லவ்வர் தான். பட் அதுதான் உண்மை ஆக்சுவலாக.
இன்னொன்று நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பவர் பண்ணியெல்லாம் இப்போ ஒரு டியூக்கு போகிற அளவுக்கு கூட நம்ம அரைச்சி பவர் பண்ணலாம். பட்டு ட்ராக்கு அந்த மாதிரியெல்லாம் வரக்குள்ள வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் கார்னரிங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது கார்னர் எடுக்கலாம் நம்ம, பட் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டியூக்கே நம்ம ஆர்எக்ஸ் கூட கம்பேர் பண்ணவும் பெரிய அளவுக்கு எடுக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஆர்எக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்கும், அவ்வளோ சின்ன சின்ன டயர் தான் இருக்கும் அதில். கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, ஒரு ரோட் ட்ரிப் வந்து ஆர்எக்ஸில் என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கும். பட்டு மைலேஜ் நம்ம வேணும்னா எப்படி சொல்கிறது, நம்ம மைலேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் பவர் கம்மி பண்ணி மைலேஜ் வேணால் ஏற்றிக்கலாம் ஆர்எக்ஸில். இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ போட்ட பாருங்கள், அந்த எஸ்டிசின்னு சொல்லிட்டு அவங்க அவரோட ஆர்எக்ஸில் வந்து 47 தருதாமா கைஸ், மைலேஜ் வண்டியில். அவர் வந்து பெட் கட்டி சொல்கிறாரு, என்கிட்ட 47 தருதுரா அப்படின்றாரு. நீ வேணால் செக் பண்ணிக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அப்படின்றாரு. பட்டு 47ன்றதெல்லாம் ஒரு ஆர்எக்ஸ் எடுத்து வந்துட்டு சூப்பரான மைலேஜ் கைஸ், ஜாலியாக இருக்கும். ஒரு 47லாம் தந்துச்சுன்னா இப்போது எப்படி சொல்லுது, நான் மற்ற ஆர்எக்ஸ்லாம் 20 கிட்டலாம் தருவோம், அது 47 யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அது தகுந்த மாதிரி பவர் கம்மியாக தான் இருக்கும். பட் அது ஹை ஸ்பீடுன்றனால ஓகே, அந்த கேரிங் ரேஷியோஸ்லாம் நான் மாறிவிடுவோம். அதனால் வந்துட்டு வண்டி பவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வண்டி நான் பவர் என்னென்னா நம்ம பண்ணுறோம் அதெல்லாமே நான் போடுறேன் கைஸ், என்னென்னா நம்ம பண்ணியிருக்கோம் அதெல்லாம், அப்போ என்னென்னா நம்ம டியூன் பண்ணுறோம், எவ்வளோ போர்ட்டிங் பண்ணுறோம் எல்லாமே நான் போடுறேன் கைஸ். அண்ட் எதனால நான் சாம்பர் யூஸ் பண்ணுறேன், வண்டியை மாற்ற போகிறேன், இத்தனைக்கும் இந்த எனக்கு இந்த சவுண்டே எனக்கு போதுமா, சூப்பராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட்டு மற்றவங்களுக்கு பட் எப்படி சொல்கிறது, நான் என்னென்ன பண்ணுறேன் நான் போடுறேன் கைஸ், நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டார் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். யூ அப்டேட் கட் பண்ணி வீடியோ வரும். ஏய் வீடியோவே வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இருக்கு இருக்கு, இல்லை நானே பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நான் அதில் அப்டேட்ஸ் ஜாஸ்தி போட்டே இருப்பேன். அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க.